Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பால்லேருந்து நெய் வரைக்கும். அதாவது பாலை நல்லா காய்ச்சி அதில் படிற ஆடை எடுத்து நம்ம சேர்த்து வச்சு அதுலேருந்து வெண்ணெயாக்கி வெண்ணெய் அப்புறம் நல்லா காய்ச்சி நெய்யாக்குற வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பால் எடுத்தால் நமக்கு நிறையா பாலாடை கிடைக்கும், அதனால தான் நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஆடை எடுத்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். அந்த ஆடை எடுத்து ஒரு பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதே மாதிரி நான் ரெண்டு வாரமாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், 15 நாளாக. அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு அரைச்சிப்போம். அது கூட லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. நான் ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லா வெண்ணெய் கிடைக்கும். தண்ணி அளவுலாம் கிடையாது, சும்மா நமக்கு தெரிஞ்ச பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா பாலாடியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு வரும். இந்த கையில் பிடிக்கிறது தான் வெண்ணன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் வெண்ணெய் எப்படி நல்லா திரண்டு வந்திருக்குண்டு. இங்கே பாருங்கள், தண்ணியில் நல்லா மிதந்து மேலே தெரியுது. அந்த மாதிரி தண்ணியில் மிதந்து மேலே வந்தாலே நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் வெண்ணெய் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கையில் உருண்டை பிடிச்சி அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற பாலாடையிலிருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இதுலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுனா, ஒரு கிண்ணத்தில் நான் ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் வெண்ணெயை நல்லா அலசி எடுத்துட்டு தான் நம்ம கண்டெய்னரில் எடுத்து வைக்கணும். இன்னொரு தடவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக கிடலாம். இப்போ கடாயை அடுப்பு ஆன் பண்ணி வச்சுடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை இப்போ உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகட்டும், அது வரைக்கும் நார்மலாக வைங்க. வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ வெண்ணெய் நல்லா உருகட்டும், அது வரைக்கும் நார்மலாக வைங்க. எண்ணெய்லாம் நல்லா உருகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நுறையா வந்தது எல்லாம் அடங்கி போயிடும் கொஞ்சம் நேரத்தில். எண்ணெய் நல்லா உருகி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்து நுறையா வந்தது எல்லாம் அடங்கின ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உருகின வெண்ணெய் வந்து நல்லா தேன் கலரில் மாறி வர ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நான் ஏன் முருங்கைக்கீரை சேர்க்குறேன்னா, நல்ல மணம் வரும் நெய் கிடைக்கும் போது. பழங்காலத்துலலாம் முருங்கைக்கீரை சேர்த்துப்பாங்க, அதனால் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். நல்லா இப்போ ஆறின பிறகு அதை ஒரு வடித்தட்டில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருவோம். நம்ம வடிகட்டின நெய்யை மூடி போட்டு மூடாதீங்க, தண்ணி வடிஞ்சிடும். ஒரு பேப்பர் போட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் திறந்து பார்த்தா நமக்கு நெய் கிடச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.